ராஜயோகம். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் வந்து நம்ம ராஜயோகம் யூடியூப்ல வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய, அதாவது அனைவருக்குமே ராஜயோக ஐஸ்வர்யம் தரக்கூடிய 108 குபேர மந்திரங்களில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய மந்திரத்தை பார்த்துட்டு அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது அகல் விளக்கில் வந்து கல் உப்பு வச்சு மந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அந்த கல் உப்பை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கல் உப்புக்கு மிகப்பெரிய வீரியமும் மிகப்பெரிய தாத்பரியமும் மிகப்பெரிய வல்லமையும் மிகப்பெரிய கிருபையும் ஒவ்வொரு நாளும் சேர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி சேர்ந்துகிட்டு இருக்கிற அந்த வல்லமைகளும் கிருபைகளும் நிறைந்த அந்த கல் உப்பு எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பிரசன்னம் கொடுத்துட்டு இருக்குங்க. அப்படி பிரசன்னம் வரும்பொழுது நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில சொல்றேங்க. அது வரைக்கும் அந்த கல்லுப்பை தொடர்ந்து பயன்படுத்தி இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய வெகுமானத்தை நீங்க சந்திக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆவல். தகுதியே இல்லாதவங்களுக்கு கூட உதவியை செய்து வாழ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல மிகுதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த நேரத்துல பதிவு பண்ணி, உங்கள்ல திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.